இன்னைக்கு நீங்க விஜயசாந்தி அம்மா இருந்ததுலேருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. விஜயசாந்தி அம்மா இந்த எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோயின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு முழுசாக எங்கள் இவனுக்கு தான் டூப் போட்டுருக்கு. இப்போ அவங்கள மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கிற இன்றைக்கி டாப்பில் இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுக்கும் நாங்கள் தான் டூப் போட்டிருக்கோம். இல்லை இப்போ எல்லாமே ஹீரோயின்ஸ்லாம் தனியாக ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அவங்களுக்குலாம் லேடி கேட்டப்ப அந்த மாதிரி பண்ணால் எல்லாம் போடுறீங்க. அதாவது இது வரைக்கும் யாரும் இன்ட்ரெஸ்டடா, இப்ப நிறைய பெண்கள் இருக்காங்க யாரும் வந்து இன்ட்ரெஸ்டடா வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஸ்டென்ட் காலையில சேரணும் தொழில சேரணும்ன்றது யாரும் எங்களை அப்ரோச்சும் பண்ணல. யாரும் அவேர்னஸ் இல்ல எங்களுக்கு போதுமான அளவுக்கு. நாங்களே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அது தேவைப்படலை. எங்ககிட்ட வந்து யாராவது ஒரு இப்போ ஒரு வெளியில இருந்த ஆட்கள் வந்து நாங்களாம் இதில் சேர்றோம் நாங்களாம் இந்த மாதிரி இருக்கிறோன்னு சொல்லும் போது அப்போ நாங்கள் அதை பற்றி சார்ந்து யோசிக்கலாம். ஸோ எங்களுக்கே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எந்த ஹீரோயின் வந்தாலும் அவங்களுக்கு நாங்களே போட்டுடுறோம், நாங்களே ஒர்க் பண்ணுறோன்றதுனால எங்களுக்கு அது தேவைப்படலை. ஒரு வேளை ஒரு 10 பேர் வந்து சார் எங்களுக்கெல்லாம் ஷெண்டு கலர் தெரியும் சார், நாங்களாம் எங்களையும் பயன்படுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குற பட்சத்தில் நாங்கள் எங்களோட எங்கள் நிர்வாகிகளோட எங்கள் உரிமையோடு சேர்ந்து பேசி நம்ம அடுத்த வளர்ச்சிக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்படி நாங்கள் யோசிக்கலாம். ஸோ அந்த சூழல் எங்களுக்கு அமையல. இன்னும் இப்போ லியோ படத்தில் வந்து காஷ்மீர்ல இருக்காங்க. ஸோ இங்கே உங்கள் யூனியன்லேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க? தமிழகத்தில் வந்து எத்தனை பேர் போயிருக்காங்க தமிழ் யூனியன்லேருந்து? இல்லை மேக்ஸிமம் நாங்கள் தானே இது ஆக்சுவலாக எங்கள் தமிழ் படம் எங்கள் யூனியன் மாஸ்டர். ஸோ நாங்கள் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஈவெண்ட் நடக்கும்போதுலாம் பவுன்சர்லாம் பார்க்குறீங்க. இப்போ இந்த இதில் வந்து பவுன்சர் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவீங்களா? ஏன்னா வந்து நிறைய வீடியோவில் பார்ப்பீங்க, எல்லா மக்களையும் வந்து அவங்க தள்ளுறது, ஹீரோ வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மற்ற நிறைய வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதுலாம் இருக்குது. அவங்களாம் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க டீச்சிங் கொடுப்பீங்களா? இல்லை உங்களுக்கு வந்து எப்படின்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, நம்மளோட யூனியனில் சேரணும்னா அதுக்கு ஒரு மினிமம் ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி அந்த ஏஜ் இருக்குது. ஒரு 18 இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் நாங்கள் ஆள் எடுப்போம். 25 மேலே ஆள் எடுக்க மாட்டேன். அந்த 25 தான் இருக்காங்க. இல்லை நான் இப்போ ஓப்பன் டெஸ்ட் இது, அதாவது ஓப்பன் டெஸ்ட்டு அதாவது நல்லா கேட்டுங்க. நாங்கள் வந்து இங்கே கிளாஸ் வைக்கிறதுல கிளாஸ் வச்சு நடத்தலை. எங்களுக்கு தகுதியான ஆட்கள் இது எல்லாம் இந்த நாங்கள் சொன்ன இந்த இத்தனை விஷயங்களை தகுதிகள் எல்லாம் அவங்களுக்கு முழுமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்டு வைப்போம். ஸோ நாங்கள் சொன்ன எல்லாமே அவங்களுக்கு இருக்கான்றத பார்ப்போம். அந்த டெஸ்ட்டை அவங்க பாஸ் பண்ண நீங்கள் நான் யூனியனில் சேர்ந்தேன் இல்லைங்களா. நான் யூனியனில் சேரும்போது டெஸ்ட்டு வச்சேன். டெஸ்ட்டு வச்சு இப்போ என்னென்னலாம் உங்ககிட்ட நான் சொல்லணும் அதையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்படி ஒவ்வொருத்தருமே டெஸ்ட் அட்டன் பண்ணி இதுக்கு குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் இந்த யூனியன் சேர்ப்பாங்க. காரணம் என்னன்னா ரிஸ்க்கு ஜாப் பண்ணுறதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியணும். ஒரு கத்தி எடுத்து வெட்டுவோம், டக்குன்னு கை அடிபட்டுச்சுன்னா அது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பா இருக்கணுன்றதுனால நாங்களே டெஸ்ட்டு அட்டன் பண்ணி தான் வந்திருக்கிறோம். ஸோ வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து வழியில் கற்றுக்கணும். ஆனால் ஜிம்னாஸ்டிக் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்காகவே நாங்கள் அது வரும்போது இருக்கணும் நமக்கு. ஸோ இந்த ஃபார்ம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், எது இதெல்லாம் இந்த பதிவிறக்கம் பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக ஸ்டண்ட் யூனியனுக்குன்னு ஏதாவது ஆப் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆமாம் அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ உங்கள்கிட்ட சொன்னதே தான் இல்லை, இது வந்து இன்னும் ஒரு 10 வந்து நாங்கள் இந்த ஃபார்மை ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அடுத்த மாதம் நாங்கள் அக்டோபர் 10 அடுத்த மாதம் எண்டில் வந்து நாங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடுவோம் வச்சுடுவோம். ஸோ இப்போ நாங்கள் என்னென்னலாம் உங்கள்கிட்ட அந்த தகுதியாக சொன்னமோ அதெல்லாம் தான் இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அவங்க அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இந்த ஃபார்மை கொடுத்துட்டாங்கடான்னா வரவங்க ஃபார்ம் வாங்கிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டால் நாங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், டெஸ்ட் இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு டெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி அதில் பாஸ் ஆகிட்டாங்கடா அவங்க மறுபடி அடுத்த கட்டம் எப்படி சார். யூனியன் இருக்குது சென்னையில் பசுமை வச்சுருக்கீங்க, நம்ம தமிழகத்தில் நிறைய ஊர்கள் இருக்குது, 234 தொகுதிக்கு மேலே இருக்குது. ஸோ 234 தொகுதிகள் இருக்குது, அதுக்கு மேலேயும் ஊர்கள்லாம் உள்ளே இருக்குது, அவங்களாம் எப்படி இது போய் சேர்க்க போகிறீங்க? அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டது, உங்கள் வாயில் தான் அதை சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு எவ்ரி செகண்ட் சண்டே வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் நாங்கள் அலௌன்ஸ்மெண்ட்டு பண்ணோம். அந்த அலௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து எங்களுக்கு ஒரு 25 நம்பர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோன்னு. ஸோ இது இப்போ நீங்கள் சொன்னபடி 234 தொகுதிகளுக்கும் இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணுண்டாங்கன்னா அது ஒரு சோசியல் மீடியாவோ மீடியா நம்மளுடைய ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க உங்கள் வாயிலாக அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அந்த ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு. ஒரு நாள் கழிச்சு திடீர்னு ஆட்கள் எடுக்கிறீங்க, உங்கள் சைடு ஆட்கள் குறைவாக இருக்காங்களா?
ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஆந்திரா அந்த மாதிரி இடத்துலலாம் அதிகப்படியான ஸ்டென்ட்ஸ்லாம் வந்துருச்சு, ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம தமிழ் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால இது புதுசாக எடுத்துட்டு வரீங்க? இல்லை இல்லை கழிச்சு அப்படி இல்லை. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அடுத்த நிறைய இளைஞர்கள் வந்து வெளியிலேருந்து நிறைய வாய்ப்புகள் இப்போ நீங்கள் கேட்டீங்களா லேடிஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி எங்களை அப்ரோச் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணால் ஒரு முடிவு எடுத்து சரி ஓகே வெளியாட்களே கொஞ்சம் எடுப்போம், ஏன்னா நாங்கள் எடுப்போம் ரேராக இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி எடுப்போம் நல்ல தகுதியான ஆட்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் எடுத்தோம். அந்தந்த ஊரில் ஸ்டேட்டில் அங்கங்கே ஆட்கள் இருக்கிறாங்க, அந்தந்த யூனியன் எங்கிட்டு இருக்குது. நாங்களே இங்கேருந்து அங்கே நாங்கள் தானே போகிறோம், உங்களுக்கு தெரியுமே எல்லாம். நீங்கள் பார்த்த நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்தியா ஃபுல்லாக ஆல் இண்டியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாகவும் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம், மேக்ஸிமம் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஆள் எடுக்கும் இது வந்து ஓப்பன் புக்காக இருக்குமா, இல்லை வந்து எல்லாம் செலக்ட் பண்ணுற பிறகு கடைசியாக நீங்கள் சொல்லுவீங்க சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த ஆள் எடுத்த பிறகு சில ப்ராப்ளம் வருது, பணம் கேட்குறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை இல்லை, நீங்கள் எப்படின்னா இந்த ஆள் எடுக்கிற செலக்ட் பண்ணுறத வந்து எங்களுடைய மூத்த உறுப்பினருங்க சீனியர் அவங்க மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே மூத்தவங்க தான் உட்காந்து இதை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆளை இப்போ நாங்கள் கேட்ட எங்களுடைய அடிப்படை தகுதி நாங்கள் என்னென்ன தகுதியெலாம் அவங்கக்கிட்ட கேட்டோமோ அந்த டெஸ்ட்டை அவங்க முழுசாக பாஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க எங்கள் மூத்தவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறத நாங்கள் ஆளாடு அவங்கள தான் இருக்கோம். கேட்குது இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்க சரிங்களா, இல்லை இவ்வளோப்பா இவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு எஸ்சி கேட்டகரி பிசி கேட்டகரிலாம் இருக்கும் இது வந்து கலைக்கு அதெல்லாம் இல்லை, எந்த ஜாதி மதம் அதுக்கெல்லாம் கடந்து தான் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் தான் ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிக்கப்படுது, எல்லாரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறோம் புரியுதுங்களா. அந்த மாதிரியான சினிமாவில் மெயினாக பார்ட்டாக இருக்கிறது ஸ்டண்ட் யூனியன். ஸோ அதெல்லாம் இங்கே இல்லை. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் நிர்ணயிச்சிருப்போம், அது என்னவோ அதை பேசி அதுக்கு அப்படி தான் நாங்கள் இது பண்ணுமே கண்டி இங்கே இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லோரும் இங்கே எல்லா மதத்தோடுவோம் எல்லாம் என்ன ஜாதியோடுவோம் எல்லோரும் நீங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பி நீங்கள் எங்கள் வண்டிங்கெல்லாம் பார்ப்போம், ஜாதி போரை ஒழிப்போம் சாதி போரை வளர்ப்போம்னு எங்கள் காரில் ஏறி வச்சுன்னு சுற்றுறாரு, சாதியை ஒழிச்சிடணும் சாதிக்கிறவனை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லி ஏறி வச்சு சுற்றுறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே திறமை இது சூழல் இல்லை. நாங்கள் இன்னும் ஒரு 10 டேஸ் இதை வச்சுருக்குறோம், அந்த 10 டேஸில் எத்தனை பேர் வந்தாலும் ஸோ பார்த்து நாங்கள் ஒரு அளவு நிர்ணயிக்கலை. ஸோ அது வரத்தை பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு தெரியல நம்ம உடம்பு எந்த வயசில் வளையும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஜிம்னாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலேருந்தே வரணும், அது அந்த வயசுலேருந்தான். இப்போது நாங்களே டெஸ்ட் அடிச்சு பண்ணி செலக்ட் ஆகி வந்துட்டோம் இல்லையா, இப்போ வர 18 வயசு பையன் பண்ணதை என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அன்றைக்கி 18ல நான் பண்ணதே வேறு. அப்போ அந்த உடல் இது ஒன்று இருக்குது இல்லையா, அப்போ அது அது பாடி ஃபிக்ஸிபிளாக இருக்கணும். அந்த இளமை காலத்தில் தான் அது எல்லாமே நம்ம பேச்சை கேட்கும், அப்போ தான் அவர் அதை கற்றுக்க முடியும். அந்த ஒரு மெச்சூர்டு வயசில் வந்து அவர் ஃபிட்டாக அப்படி ஆகிடுவார். ஸோ அவர் பாடி வளையாது, ஜிம்னாஸ்டிக் பண்ண தெரியாது, அது எல்லாம் அவருக்கும் ரிஸ்க்கு, அவரோட சேர்ந்து பண்ணுற ஆர்டிஸ்ட் அக ஆர்டிஸ்ட்டுக்கும் அது ரிஸ்க். அதனால தான் அது ரொம்ப நம்ம இதுவாக எடுக்கிறோம். உடல்நல பாதிக்கப்பட்டவங்க அதுக்கப்புறம் வந்தால் அவங்களை காப்பாற்றுற வரைக்கும் எங்கள் சங்கம் அவங்க கேன்சராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக அவங்க மெடிக்கல் செக்அப் நம்ம கேட்டு தான் எடுக்கிறோம். அப்படி சூழல் ஏற்பட்டால் அவங்கள காப்பாற்ற வேண்டியது தான் தண்ணி அவங்கள ஒதுக்க மாட்டோம், எங்கள் கூட்டத்தில் தான் அவங்க இருக்காரு. அதனால் அவங்க முயற்சி பண்ணி எங்களுடைய பர்சனல் காசே போட்டு கூட அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கோம், மற்ற சங்கத்துக்கும் பண்ணியிருக்கோம்.